நாங்க இயேசுவுக்கு சீடர்னா எல்லோரையும் நேசிக்கணும். நீங்க இயேசுவுக்கு சீடர்னா எல்லோரையும் நேசிக்கணும். தீமை செஞ்ச மனுஷருக்கு ஒரு நன்மை செஞ்சு காட்டிடணும். தீமை செஞ்ச மனுஷருக்கு ஒரு நன்மை செஞ்சு காட்டிடணும், நன்மை செஞ்சு காட்டிடணும். நீங்க இயேசுவுக்கு சீடர்னா எல்லோரையும் நேசிக்கணும். நீங்க இயேசுவுக்கு சீடர்னா எல்லோரையும் நேசிக்கணும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, இன்று திருச்சபையோடு இணைந்து நாமும் நற்செய்தியாளர் லூக்காவுடைய பெருவிழாவை திருவிழாவை இந்த நாளிலே நாம் சிறப்பிக்கின்றோம். நான்கு நற்செய்தியாளர்களில் லூக்கா மட்டுமே புறவினத்தார். அன்புமிக்க மருத்துவர் என்று பவுலடிகிறார் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்தின் 4:14 லூக்காவை பற்றி கூறுகிறார். இவர் அந்தியோக்கில் பிறந்தவர். கிபி 70-80 நற்செய்தி எழுதப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஆப்பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தியாளருக்கு என்றே பலதரப்பட்ட சிறப்பு தன்மைகள் உண்டு என்றால் அது மிகையாகாது. இது இந்த லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே புறவினத்தாராய் இருப்பதால் இவர் பெண்களுக்காகவும் சமாரியர்களுக்காகவும் பாவிகளுக்காகவும் தொழுநோயாளிகள், ஆயக்காரர்கள், படைவீரன், பெரும் பாவிகள், கல்வி அறிவில்லாத இடையர்கள், ஏழைகள் ஆகிய நபர்களை முன்னிலைப்படுத்தி கூறக்கூடிய நற்செய்தியாக லூக்கா நற்செய்தி அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் அனைவரும் மீட்பு பெறுவர் என்பதே லூக்கா நற்செய்தியாளரின் சாராம்சம். இயேசு ஆண்டவர் யூத சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, இவர் அத்தனை பேருக்கும் வந்தவர். அந்த கனானிய பெண்ணுடைய விசுவாசம், சமாரியருடைய விசுவாசம், ஜெபத்தின் நற்செய்தியாக லூக்கா நற்செய்தி பார்க்கப்படுகின்றது. லூக்காவில் மட்டும்தான் இயேசு 8 இடங்களிலே அதிகாலை வேளையிலே அவர் சென்று இறைவேண்டல் செய்தார் என்று லூக்கா மீண்டும் மீண்டுமாக 8 இடங்களில் அவர் கூறிட்டு காட்டுகிறார். வாழ்க்கையில் ஜபத்திற்கு முக்கியத்துவம், அதுவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று லூக்கா நற்செய்தியாளர் தெள்ளந்தெளிவாக 8 இடங்களிலே அவர் விளக்குகிறார். இதனை மகிழ்ச்சியின் நற்செய்தி என்று கூட கூறலாம். புதிய திருச்சபையின் தூய ஆவியாரின் தூண்டுதலும் இருக்க வேண்டும் என்று தெள்ளந்தெளிவாக ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தவரும் புனித லூக்கா என்றால் அது மிகையாகாது. இவர் மருத்துவம் தெரிந்தவர். திருத்தூதர் பவுலோடு இணைந்து இவர் நற்செய்தி பணி ஆற்றினார். இவர் நிகழ்கால மீட்பை பற்றியே கூறியிருக்கின்றார். எருசலேம் உலக மீட்பின் இடமாக ஆரம்பித்து எருசலேமிலே ஆண்டவருடைய பயணத்தை தொடங்கி எருசலேமிலே இவர் நிறைவு செய்கிறார். உண்மையான சீடத்துவத்தின் சிறப்பு தகுதியான இறைவேண்டல், சான்று பகர்தல், பொறுப்புடன் செல்வத்தை பயன்படுத்துதல், அமைதி பெறுதல், சிலுவை சுமந்தல், இவை அழுத்தம் பெறுகின்றன. திருத்தூதர் பணியை எழுதியவரும் லூக்கா நற்செய்தியாளரே. இதுவும் ஆண்டவர் நிறைய இடங்களிலே இந்த ஒடுக்கப்பட்ட உரிமை இழந்த மக்களுக்காக அவர் குரல் கொடுப்பதாகவும் குணப்படுத்துவதாகவும் ஆற்றுப்படுத்துவதாகவும், இதோ அவர் வழியாக அத்தனை பேரும் மீட்பு பெறலாம் என்பதை புனித லூக்கா நற்செய்தியாளர் தெள்ளத்தெளிவாக கூறுகிறார். இவர்தான் ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றியும் அவர் கூறியிருக்கின்றார். அதுதான் இது ஊதாரி மைந்தனுடைய கதையின் வழியாக, நல்ல சமாரனுடைய கதையின் வழியாக இந்த லூக்கா நற்செய்தியாளரை நமக்கு அதிகமாக விளக்குகிறார். லூக்கா நற்செய்தியாளருடைய திருவிழாவை பெருவிழாவை சிறப்பிக்கக்கூடிய நமக்கு இதோ ஜபத்தினுடைய வலிமையையும், எல்லோருக்கும் மீட்பு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தையும், இறையரசை நிலைநாட்ட வேண்டும், அது இறக்கத்தின் வழியாக நற்செயல்கள் வழியாகத்தான் கிடைக்கும் என்பதையும் புனித லூக்கா நமக்கு ரத்தின சுருக்கமாக விளக்குகிறார். இது ஆண்டவரை ஒரு தனிப்பட்ட விதத்தில்
யாரும் பார்க்காத அந்த மூன்று நற்செய்தியாளர்கள் பார்க்காததை லூக்கா விசேஷமாக நமக்கு நிறைய இடங்களிலே கூடிட்டு காட்டுகிறார். இப்படிப்பட்ட அந்த அருமையான புனிதரை போல நாமும் ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு என்ற உயர்ந்த எண்ணத்தோடு பயணிப்போம். அதில் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று புனித லூக்கா நற்செய்தியாளர், ஆண்டவரே நீ ஜெபித்திருக்கின்றேன், நீர் இரக்கமும் பரிவும் கொண்டிருக்கக்கூடிய தேவன் என்பதை எங்களுக்கு விளக்கி கூறியிருக்கின்றார். தொடர்ந்து இந்த விளக்க உரையை நாங்கள் கேட்டு, இதோ நீ பிரவீனத்தராக இருந்தாலும் நீர் ஆண்டவரை நம்பிக்கை கொண்டீர், நற்செய்தியாளராக மாறினீர், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து இன்னும் நற்செய்தியாளராக மாறவில்லை, இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும், மறைய வேண்டும், நாங்கள் இன்னும் உம்மை முழுமையாக நம்பவும் உமக்காக அத்தனையும் நாங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படி எலாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நலப்பிதாவே, ஆமேன். இன்று யாரெல்லாம் லூக்கா என்று பெயர் வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இயேசு மேரி டிவியின் சார்பாக திருவிழா நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா, ஹாலேலூயா, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. வானத்துல ஒளி காட்டும் கதிரவனும் இந்த மண்ணை மறக்காம வளமாக்குமே, வானத்துல ஒளி காட்டும் கதிரவனும் இந்த மண்ணை மறக்காம வளமாக்குமே, மழையும் பனியும் பரலோக தந்தையின் கொடைதானே, மழையும் பனியும் பரலோக தந்தையின் கொடைதானே. நல்ல மனுஷரா தீய மனுஷரா அவரோட பிள்ளைங்க தானே, எல்லோரையும் மீட்டிடவே மனுஷனா பிறந்தாரையா, எல்லோரையும் மீட்டிடவே மனுஷனா பிறந்தாரையா. நீங்க இயேசுவுக்கு சீடர்னா எல்லோரையும் நேசிக்கணும், நீங்க இயேசுவுக்கு சீடர்னா எல்லோரையும் நேசிக்கணும், தீமை செஞ்ச மனுஷருக்கு ஒரு நன்மை செஞ்சு காட்டிடணும், நன்மை செஞ்சு காட்டிடணும்.